வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக்ட் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக்ட் 59வது நாள் எட்டியிருக்கு. லிட்டரலாக சொல்கிறது தான் 2 மாதங்க. ஏதோ 10 நாள் 15 நாளில் முடிஞ்சணும்னு நினச்சா 2 மாதம் வரைக்கும் எழுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கலேபுரம் முடியவே முடியாது, பல மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு மேற்குலக நாடுகள் இப்போ வரைக்கும் எச்சரிக்கை விடுத்துட்ருக்கு. ஆனால் நமக்கு இப்போ புதுசாக ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு இந்த மனுஷனால். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐநாவோட பொதுச் செயலாளருங்க, ஆண்டோனியோ கட்டரஸ்னு சொல்லிட்டு. இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு ரஷ்யா தரப்புலேருந்து. இது போல் இந்த கலேபுரம் ஆரம்பித்து 50 நாட்களை கடந்துருச்சு. ஒரு 8 நாட்கள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஓகேவா அந்த ஸ்டேட்மெண்ட். ரஷ்யா 50 நாட்களை கடந்துருச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் நாட்டோட அதிபர் விளாடிமிர் புட்டின் கூட ஐநாவோட தலைமையாக இருக்கார்ல இந்த பொதுச் செயலாளர், இவர் ஃபோன் பண்ணி கூட பேசலை. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லா இனப்படுகொலையும் இதை ரஷ்யா தான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா என்ன அது இதுன்னு ரஷ்ய அரசு அவ்வளோ ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. நம்ம கதிலே புரிஞ்சுது, ஓஹோ ரஷ்யா கிட்ட ஐநாவிலேருந்து அதோடய தலைமையை மட்டும் பேசிட்டார் அப்படின்னா இந்த கலைபுரம் லிட்டரலாக முடிவுக்கு வந்துடும் போல இருக்குது அப்படின்னு நாம் சந்தேகித்தோம். இப்போ அப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் இந்த ஐநா தரப்புலேருந்து ஜெலன்ஸ்கிக்கும் புட்டினுக்கும் அனுப்பப்பட்டுச்சு. இது எதுக்காகனா, இது போல் ஜெலன்ஸ்கியை நான் கீவ்லையும் புட்டினை மாஸ்கோவிலையும் நேரில் சந்திக்கிறேன், ஃபோன் கான்வர்சேஷன் எதுக்கு நான் நேர்லேயே வரேன் அப்படின்னு ஆண்டோனியோ கட்டரஸ் உறுதி அளித்த அந்த விஷயங்கள் அந்த கடிதத்தில் ஃபுல்லாக எழுதப்பட்டு அதுதான் அந்த 2 பேருக்கும் அனுப்பப்பட்டிருந்துச்சு. சரி ஓகே, கடிதத்தோடு இந்த விஷயம் நின்றோம், சும்மா சர்வதேச அரசியல் நகர்வுக்காக இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ், வர 26ஆம் தேதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மாஸ்கோவில் வச்சு நம்ம ஆண்டோனியோ கட்டரஸ் சந்திக்க போகிறாருங்க. இதுக்கு அடுத்த 2வது நாள் இட் மீன்ஸ் 28ஆம் தேதி இந்த யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குது பாருங்கள், அங்கே வளாடிமிர் ஜெலன்ஸ்கியை ஆண்டோனியோ கட்டரஸ் அவர்கள் நேரில் சந்தித்து பேச போகிறாரு. ஸோ 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் வர 26, 28 இந்த 2 நாட்களில் இவர் 2 பேரையும் பார்த்து நேரில் பேசி இந்த கலைபுரத்தை முடித்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசிட்டு வந்தாப்புலனா சந்தோஷம், இந்த உலகம் திரும்ப அமைதியான பாதைக்கு திரும்பும். அப்படி இல்லைனா திரும்ப அந்த கலைபுரம் எப்போ முடியும்னு சொல்லிட்டு நாம் ஃபுல்லாக கேலண்டரை பார்த்துட்டு உட்கார வேண்டியதான். இப்போதைக்கு இது நல்ல சமிகையாக பார்க்கப்பட்டுருக்கு, ஏன்னா ஐநாவோட தலைமையே அங்கே போகுது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆனால் இது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன், இந்த முடிவை ஐநா எடுத்திருக்கிறது ஒரு இக்கட்டான முடிவுன்னு கூட சொல்லலாம். இந்த ஐநாவோட மனித உரிமை கவுன்சில் இருக்கல, இதில் இருந்து ரஷ்யா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு, இது யாரும் மறந்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ரஷ்யா கோபப்பட்டு நீங்கள் என்ன எங்களை சஸ்பெண்ட் பண்ணுறது, நாங்கள் இனிமேல் உங்கள் அவைக்கெலாம் வரமாட்டோம் அப்படின்னு அவங்க தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் மேற்குலக நாடுகள் என்ன சொல்லிச்சு, நீங்கள் என்னங்க வரமாட்டேன்னு சொல்கிறது, உங்களை தூக்கியாச்சு, உங்களை தூக்கிறதுக்கு முன்னாடி இதுமாரி ஆவாசாக பேசியிருக்கலாம், அதில் ப்ரோஜனம் இருந்திருக்கும், தூங்கினதுக்கப்புறம் பேசி என்ன ப்ரோஜனம், நீங்கள் வரலனா கூட அவை கரெக்டாக நடக்கும், நீங்கள் வராமையாக இருங்க அப்படின்னு திமிராவே பதில் சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய கோபத்தை கொடுத்துச்சு. இந்த நேரத்தில் தான் ஆண்டோனியோ கட்டரஸ் புட்டினை சந்திக்க போகிறாரு. பார்க்கலாங்க ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக இது இருக்க போகுதா, அப்படி இல்லைனா இந்த கான்ஃப்ளிக்ட்டை இன்னும் எஸ்கலேட் பண்ணுற மாதிரியான சந்திப்பாக இது அமைய போதா அப்படின்ட்டு. இந்த யுக்ரைனுக்குள்ளே புகுந்த ரஷ்ய பட எத்தனை நகரங்களை கைப்பற்றி இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம், ஒரு 10, 15 இல்லை மேக்ஸிமம் போனால் 20 அப்படின்வோம். ஆனால் மேற்குலக நாடுகளோட மவுத் பீஸாக இருக்க இந்த நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகையில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அவங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் யுக்ரைனுக்குள்ளே எந்தெந்த நகரங்களெல்லாம் கைப்பற்றியிருக்காங்க இப்படி முற்று முழுதான ஒரு பட்டியலையே வெளியிட்டிருக்காங்க. அதோட நம்பர்ஸ் எவ்வளோ தெரியுமா, 42. ஸோ யுக்ரைனுக்குள்ளே புகுந்திருக்க ரஷ்ய பட இதுவரைக்கும் 42 நகரங்களை வெற்றிகரமாக கைப்பற்றி அவங்களோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தான் இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையோட இந்த ஆர்டிக்கல் நம்மளுக்கு உணர்த்துது. இதுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே, எப்பவும் போல் மேற்குலக நாடுகள் சொல்கிறத ரஷ்யா மறுத்து தான் பேசுது, ஸோ இதில் உண்மை எது அப்படின்னு நம்மளால் புலப்படுத்த முடியலன்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் கிரெம்லின் மாளிகை தரப்புலேருந்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படலை. நாங்கள் இதை விட அதிகமான நகரங்களை கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னும் ரஷ்யா சொல்லலை, இதை விட கம்மியான நகரங்களை கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லலை. ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்திருக்க இந்த ஒரு செய்தி உண்மைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்களேன், ரஷ்ய பட யுக்ரைனுக்குள்ளே தோற்று போயிடுச்சு அப்படின்னு பல பேர் இதுக்கு முன்னாடி ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அது உண்மையாக இருக்குமா என்ன, ஏன்னா தோற்று போயிருந்தால் ஒரு நகரத்தை கூட ரஷ்யா கைப்பற்றி இருக்கக்கூடாது. ஆனால் 42 நகரங்கள்னு இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையாக சொல்லியிருக்குங்க, அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது. இந்த ரஷ்ய படை எதுக்காக யுக்ரைனுக்குள்ளே போச்சு அப்படின்ற காரணத்தை தேடி போனோன்னா அது நாட்டோவில் போய் நிற்கும்,
இது போல் நேட்டோவில் சேர விருப்பம் இருக்கிறதா யுக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி அனௌன்ஸ் பண்ணார். இவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரியே நேட்டோவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் பயங்கரமாக நடவும். அமெரிக்கா சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நேட்டோ கூட்டுப்பட ரஷ்யாவை அச்சுறுத்த வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நாம் யுக்ரைனை பயங்காட்டியே தீரணும்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா படம் உள்ளே போனதாக நாம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 50% வரைக்கும் உண்மையும் அதுதான். ஆனால் சம்மந்தப்பட்ட நாடு இருக்கல ரஷ்யா, அவங்க இதில் ஒரு விளக்கத்தை அழிச்சிட்டாங்கன்னா நாம் நிலைப்பாட்டுக்கு வந்துடலாம். ஓகேப்பா, நாம் நினச்சதும் ரஷ்யா சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ நம்ம நினச்சது கரெக்டு தான் சொல்லிட்டு. ஆனால் ரஷ்யா அதிலிருந்து கொஞ்சம் நகர்ந்துருக்காங்க. என்னதரமா சொல்கிறாங்க, நாங்கள் யுக்ரைனுக்குள்ளே புகுந்ததுக்கு பிரதான காரணமே, ஓகேவா, பிரதான அந்த வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன், பிரதான காரணமே இந்த யுக்ரைனோட தெற்கு பகுதியவும் யுக்ரைனோட கிழக்கு பகுதியவும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுனால மட்டும்தான் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் யுக்ரைன் உள்ளூர் அரசால் அந்தளவு விடுதலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விடுதலையற்ற வாழ்க்கையிலேருந்து மக்களை வெளியேற்றி சுதந்திர வாழ்க்கையை அந்த மக்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் நாங்கள் யுக்ரைனோட தெற்கு பகுதியவும் கிழக்கு பகுதியவும் கைப்பற்றணும்னு நினச்சோம். இப்போ கைப்பற்றி முடிச்சிட்டோம். 90% வரைக்கும் எங்களோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இப்போ இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ நாங்கள் எதுக்காக உள்ளே போகணுமோ அதில் நாங்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுட்டோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே நாங்கள் நினச்சது முழுமையாக 100% வரைக்கும் நடந்து முடிஞ்சிடும்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா இந்த மாதிரி ஓப்பனாக இந்த விஷயத்தை சொல்கிறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள்லாம் பயங்கரமாக மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருந்துச்சுல, இது போல் யுக்ரைன் இராணுவத்துக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணும்னு கேட்டாங்களோ எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்க இதுக்கப்புறமும் கேட்பாங்க, நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரஷ்யா அப்படின்றது யுக்ரைனுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வல்ல ஒரு நாடு, உலகத்திலேயே அதிகப்படியான அணு ஆயுதங்கள் கையிருப்பில் இருக்குது அப்படின்ற தைரியத்தில் ரஷ்யா ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. அந்த ஆட்டம் இனிமேல் செல்லாது. நாங்கள் ரஷ்யாவோட கடிவாளத்தை இருக்கிற மாதிரி யுக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். உலக மக்கள் வேணால் பாருங்கள், இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் யுக்ரைன் ஜெயிக்கும் ரஷ்யா தோற்கும் அப்படின்னு அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள் பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் வச்சு நாம் என்ன அசீவ் பண்ணியிருந்தோம்? ஓகேப்பா, அப்போ யுக்ரைன் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் சிக்கினதுக்கு காரணமே மேற்குலக நாடுகள் தான். அந்த மேற்குலக நாடுகளை தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டு யுக்ரைன் இராணுவத்துக்கு இந்தளவு ஆயுத உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சூப்பர் பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஜெலன்ஸ்கி பெண்ணதரமாக சொல்லியிருக்காரு, நம்ம நினச்சதில் அப்படியே புரட்டி போடுற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காருங்க. நாங்கள் கேட்ட ஆயுதங்கள்லாம் இப்போ தான் எங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக யார் போய் சொல்லிக்கிட்டு இருந்தா? இந்த படம் முடிகிறப்ப கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் வரும் பார்த்தீங்களா, லிட்ரலாக இது இப்படி தாங்க இருக்குது. நாம் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தது எல்லாமே கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இந்த கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க கண்ணோட்டம் அப்படியே உல்ட்டாவாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் இவங்க கேட்ட ஆயுதங்களாக வந்துக்கிட்டு இருக்குன்னா, அப்போ இவ்வளோ நாளாக இவங்க கேட்காத ஆயுதங்களையும் இந்த ஃபீல்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக புது வரவு ஆயுதங்கள் வந்திருக்கோல பல நாடுகளில், அதையெல்லாம் கிளம்பிருக்கி விட்டுருந்துச்சா மேற்குலக நாடுகள்? அந்த டவுட்டு வருதா வரலையா? எனக்கு மட்டும் இல்லைங்க, சர்வதேச ஊடகங்களில் இருக்கிற ஒவ்வொரு பத்திரிகையாளரை கூட இந்த குறிப்பிட்ட டவுட் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. யுக்ரைன் இவ்வளோ நாள் ரஷ்யாவை சமாளித்தது அவங்க தேவையில்லை நினச்ச ஆயுதங்களை வச்சு தானா? இப்போ தான் ஆயுதங்கள் வருதுன்னா அப்போ இதுக்கப்புறம் தான் யுக்ரைன் படையோட முழுமையான திறமையும் வெளிப்படுமா அப்படின்னு பல கேள்விகள் இப்போ நம்ம மனசை போட்டு ஆழ்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாம் ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா மகராசன் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, அவர் வெளியிட்டிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் தான். இந்த யுக்ரைனுக்குள்ளே புகுந்த ரஷ்ய படைக்கு ரெண்டு பகுதிகள் மேலே தான் பெருசாக கண் இருந்துச்சு. அதில் ஒன்று யுக்ரைன் தலைநகர் கீவ், இன்னொன்று மரியப்போல். யுக்ரைனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுக பகுதிங்க இது, இந்த மரியப்போல் அப்படின்றது. கீவை எப்படியாவது கைப்பற்றியே தீரணும் அப்படின்ட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் அது வேலைக்காகல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்மளோட ஒட்டுமொத்த திறனையும் இந்த மரியப்போல் பக்கமாக இறக்கலாம், கண்டிப்பாக மரியப்போல் நம்மளுக்கு தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு உள்ளே இறங்கினாங்க. அதை அவங்க லிட்டரலாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் புட்டினை அறிவிச்சிருந்தார், இந்த மரியப்போலை கைப்பற்றின ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள், நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ரஷ்ய குடிமகனுக்கும் தலையாய ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அது இதுன்னு பல வகையில் புகழ்ந்து தள்ளி இருந்தாப்புல. அப்பேற்பட்ட அளவுக்கு புட்டினுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்ததாக அமைஞ்சது தான் இந்த மரியப்போல் அப்படின்ற பகுதியை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பிடிச்சது. ஓகே, இந்த எரிமலை வெடித்து செதறப்ப அது பக்கத்தில் இருக்க பூக்கள்லாம் கருகுன்னு சொல்லுவாங்களே போய்ட்டிக்கா, லிட்டரலாக இங்கே அதுதாங்க நடந்திருக்கு. அதை விட ஒரு படி மேலேயே நடந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ யுக்ரைன் நடத்துகிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க, ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் ஏற்கனவே விட்டுட்டு போன இடங்கள்லேயே பல பிணங்களை நாங்கள் கண்டு எடுத்துருந்தோம், தெருவோரமாக வீசப்பட்டிருந்த பிணங்களாக இருக்கட்டும், பெரிய குழி தோண்டி நிறைய பிணங்கள் புதைக்கப்பட்டிருந்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் கண்டெடுத்திருந்தோம். அவங்க விட்டுட்டு போன இடங்கள்லேயே அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்கன்னா மரியப்போல் அவங்க கைப்பற்றியிருக்காங்க. இந்த கைப்பற்றுவதற்கு முன்னாடி எவ்வளோ பொதுமக்களை அவங்க கொண்டிருப்பாங்க, கொன்ன பொதுமக்களை எவ்வளோ குழிகளை தோண்டி அவங்க புதைச்சிருப்பாங்க, அது இதுன்னு பெரிய குற்றச்சாட்டை சுமத்திட்டு அப்படியே எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
மரியப்பூரில் மட்டுமே 22,000 பொதுமக்களை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கொன்று குவிச்சிருக்கலாம். இவங்க எல்லாரையும் கொன்று குவிச்சிட்டு இதை உண்மையை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சடலங்களை பெரிய குழிகள் தோண்டி அவங்க புதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. யார்? யுக்ரைன். சரி, ஓகே, வழக்கம் போல் குற்றம் சாட்டுவாங்க, அது போல் சாட்டுறாங்கன்னு நினச்சா சேட்டலைட் இமேஜ் இருக்குல்லங்க, அதையெல்லாம் இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தேதி வாரியாக எப்படி இருந்த இடம் எப்படி மாறியிருக்கு, எங்கெங்கே இந்த மேடு எழும்பு பார்த்தீங்களா, கீழே நம்ம புதைச்சிட்டோம் அப்படின்னா மண் மேடு எழும்பு மாறுங்க, அது மாதிரி மேடு பகுதியில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சேட்டலைட் இமேஜை எடுத்து அதில் மார்க் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸால் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அந்த 22,000 பொதுமக்கள் இருக்காங்களே, அவங்களோட சடலங்கள் இந்த பகுதிகளில் தான் புதைக்கப்பட்டிருக்கோம், இந்த இடங்களை தோண்டி பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இருக்க நிலமையில் தோண்டுதல் பணியெலாம் ஈஸி கிடையாது. ஏன்னா மரியப்பூல் ஒன்றும் யுக்ரைன் அரசோட கட்டுப்பாட்டில் இல்லை, முழுக்க முழுக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. சோல்ஜர்ஸை தாண்டி உள்ளே போயிட்டு யுக்ரைன் நினைக்கிற மாதிரி தோன்ற பணியில் ஆரம்பிக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். யுக்ரைன் என்ன கவலை தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மெஷர் பண்ண வரைக்கும் ஒரு 85 மீட்டர் வரைக்கும் அந்த நீளத்துக்கு குழிகளை தோண்டி அதுக்குள்ளே இவங்க நிறைய சடலங்களை புதைச்சிருப்பாங்க. ஸோ அந்த உயிரிழந்தவங்க எண்ணிக்கை நாங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறத விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி 85 மீட்டர் நீளத்தில் ஒரு குழி ரெண்டு குழி இல்லையாங்க, 4 குழிகளுக்கும் மேலே ரஷ்யன்ஸ் தோண்டி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தோட தேதி வாரியான விளக்கங்களை பற்றி தான். கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்டதான் இந்த முதல் புகைப்படம், செயற்கைக்கோள் எடுக்கப்பட்ட புகைப்படம். இதில் மரியப்பூர் அருகே மனுஷ் அப்படின்ற பகுதி இருக்குல்ல, அதை உற்று நோக்குங்க. இந்த இடத்துல இருக்க ஒரு பழைய கிராம சுடுகாட்டை காமிச்சிருக்காங்க. ஓகே, அப்படியே மார்ச் 23ஆம் தேதி பாருங்கள், இங்கே எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படத்தில் புதுசாக ஒரு புதைக்குழி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கா, அது தெளிவாக தென்படுது. இதே மாதிரி மார்ச் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மிக நெடுந்தூர அளவுக்கு புதுசாக மனித புதைக்குழி அந்தளவுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறதா இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி எடுத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற குழிகள் பத்தாதுன்னு இன்னும் நிறைய மனித புதைக்குழிகளை அங்கே இருக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உருவாக்கி இருக்கிறத உணர்த்துற மாதிரி தான் இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படம் உணர்த்ததா யுக்ரைன் சொல்லுது. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.